அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் டூ மெயின்ஸ்க்கு தேவையான லெசன் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் தமிழரின் இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எயித்து புக்லேயே வந்து தமிழரோட இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அந்த லெசன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் அந்த இசைக்கருவிகளோட அந்த சம்மந்தப்பட்ட சங்க இலக்கிய பாடல்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கூடயே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசை இசைனா என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க மக்கள் வந்து தன்னோட உள்ளத்தில் ஏற்படுற எண்ணங்களுக்கு ரெண்டு விதத்தில் வந்து வடிவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து அவங்களோட குரல் இன்னொன்று செயற்கை கருவி அப்படின்னு சொல்கிறாங்க கருவி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து நகை அழுகை வீரம் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்பது வகையான சுவைகள் நவரசம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒன்பது வகையான விஷயங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவியாக இசை நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இசையில் ரெண்டு வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா குரல் வழி இசை வழி இசை அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு குரல் வழி அப்படின்னும்போது நம்ம பாடுற பாடல்களை வச்சு நம்ம சொல்லலாம் கருவி வழி அப்படின்னும்போது அதுலதான் இந்த இசை கருவிகள் எல்லாமே வருது சரியா அதில் கருவிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இசையின் இனிமைக்கு துணை செய்பவை கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க கருவிகள் எங்கெங்கெல்லாம் நிகழ்த்தப்படுது அந்த இசை இசைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சடங்குகள் அதுக்கப்புறம் திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகள்ல பலவிதமான இசை கருவிகள் நாளடைவில் தோன்றி வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு வகை இருக்குது என்னென்னா இசைக்கு மட்டும் பயன்படுற கருவிகள் இருக்குது நாடகத்துக்கு மட்டும் பயன்படுற இசைக்கருவிகள் இருக்குது அப்புறம் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து பயன்படுற கருவிகள் அப்படின்னு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கருவிகளை இசைத்து பாட்டு பாடுறவங்க அதாவது மியூசிக் வாசிக்கிட்டே பாட்டு பாடுறவங்களெல்லாம் வந்து பாணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரியா புறநானூரில் ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு சொல்லி புறநானூரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாடல் இருக்குது நம்ம முன்னாடி இதை பார்த்துருப்போம் அதாவது ஒரு ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இறந்துருப்பாரு அப்போ வந்து அந்த நாட்டில் பூக்குற முல்லை நிலத்தில் பூக்குற பூவே நீ ஏன் இந்த இடத்துல போய் பூத்த இன்னைக்கு வந்து பாணன் வந்து என்ன பண்ண மாட்டார் வச்சுக்க மாட்டார் பாடனையும் வச்சுக்க மாட்டாங்க உன் பூவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நம்ம பார்த்துருப்போம் அதோட பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து இசைக்கருவியோட வகைகள் இசைக்கருவிகளில் நாலு வகை இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதன் மூலமாக இசைக்கு படுது அப்படின்ற விதத்தில் நம்மளுக்கு அந்த நாலு வகையை பிரிச்சிருக்காங்க தோல் கருவிகள் நரம்பு கருவிகள் காற்று கருவிகள் கஞ்ச கருவிகள் அப்படின்னு நாலு வகை சொல்கிறாங்க தோல் கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆடு மாடுகளோட தோல் ஓகேவா பொதுவாக விலங்குகளோட தோல் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முழவு முரசு மத்தளம் இதெல்லாமே தோல் கருவிகள் தான் சரியா அடுத்து நரம்பு கருவிகள் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தந்தி கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யாழ் வீணை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுற கருவிகள்லாம் காற்று கருவிகள் புல்லாங்குழல் அதுக்கப்புறம் சங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காற்று கருவிகளில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கஞ்சக்கருவிகள் இது என்னென்னா ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுதலாம் கஞ்ச கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க ஜால்ரா சேகண்டி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி கஞ்சக்கருவிகளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது சரியா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உடுக்கை உடுக்கையோட ஷேப் பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க கைப்பறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறை இருக்கு அந்த பறையோட இரை சுருங்கிய ஒரு பறை அப்படின்னு சொல்லிட்டு உடுக்கையே சொல்றாங்க ஓகேவா கை உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்றாங்க இதோட உடம்பு வந்து பித்தளையில் செஞ்சிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வாய்ப்பகுதி வந்து ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடம் கே இதெல்லாம் உடல் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பகுதி அப்படின்னா அது அடிக்கிற இடம் தான் வந்து வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆட்டுத்தோளால் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவாங்க சேர்த்து இணைச்ச மாதிரி கயிறெல்லாம் கோத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு நாடா சுத்தப்பட்டு தொங்கும் இந்த நாடு தான் நாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இது எப்பயுமே வலது வாயின் மீது தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வலது பக்கம் தான் அடிப்பாங்க கோயில் திருவிழாலெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கை இடது கையால் பிடிச்சிட்ருப்பாங்க வலது கையால் என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அடிக்கடி அதில் நடுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுவில் இருக்க நாடாவை அழுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுல ரெண்டு வகையான உடுக்கை இருக்கு பெரிய உடுக்கைக்கு தவண்டை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சிறிய உடுக்கைக்கு குடுகுடுப்பை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா கோயில்லலாம் சாமி வரும்போது அடிப்பாங்கல்ல அது தவண்டை குடுகுடுப்பு காரணே ஒரு குடுகுடுப்பு வச்சிருப்பாருல அதுதான் வந்து அஹ் குடுகுடுப்பை ஓகேவா அது வந்து சிறிய அளவிலான உடுக்கை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தில்லையில் அதாவது தில்லைன்னா சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தில் ஆடுற சிவபெருமானோட கையில் ஒரு விஷயமா நம்மளோட உடுக்கை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உடுக்கை எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டில் அதுக்கப்புறம் குறி சொல்லும்போது இந்த கருவி இசைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க உடுக்கை வந்து ஒரு தோல் கருவி ஓகேவா அடுத்து உடுக்கை பற்றி தேவாரத்தில் ஏதோ ஒரு பாட்டு இருக்கு அதை பத்தி கொடுத்துருக்காங்க தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் அப்படின்னு சம்பந்தர் தேவாரத்துல கொடுத்துருக்காங்க சரி அடுத்து குடமுழா இது வந்து அஞ்சு முகங்களுடைய முரசு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு முகம்னா என்ன அப்படின்னா அஞ்சு இடத்துல வந்து அடிக்கலாம் சரி அதை பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மேல தூக்கிட்ருக்குல இதுதான் வந்து முகம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய குடம் மாதிரி ஒரு குடம் இருக்கும் அதில் ஒரு அஞ்சு வாய் அமைஞ்சிருக்கும் அந்த அஞ்சு வாயிலையும் என்ன பண்ணுவாங்க அசைப்பாங்க சரியா இசைப்பாங்க சாரி நடுவில் இருக்கும் வாய் மற்றதை விட பெரிதாக இருக்கும் உங்களுக்கு இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வாயிலேருந்தையும் ஒரு தனித்தனியான மியூசிக் வந்து நம்மளுக்கு ர பிறக்கும் சரியா அதுக்கப்புறம் இதோட காரணமான பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு இருந்து வேறு வேறு சத்தம் வருது இல்லையா அந்த அஞ்சு சத்தத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சம்னா அஞ்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது கோயில்களில் ஒழிக்கப்படுற ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட மெட்ராஸ் அரங்காட்சியகம் இருக்கு இல்லையா சென்னையில் இருக்க எக்ஸிபிஷனில் இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சாரி மியூசியத்தில் இது வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழல் குழல் அப்படின்றது ஒரு காற்று கருவி அப்படின்னு சொல்றாங்க காடுகளில் பழைய காலத்தில் மூங்கில்கள்லாம் இருக்கும் இல்லையா அதில் வண்டுகள்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓட்டை போட்டிருக்கோம் அந்த டைமில் வந்து காற்றுல அடி காற்று வந்து அடிக்கும் பொழுது அந்த மூங்கில்குள்ளே அந்த மியூசிக் போயிட்டு அந்த காற்று போயிட்டு வரும்பொழுது நல்ல இசை பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழலை வடிவமைக்கிறாங்க சரியா குழல்லே நம்மளுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்லுவோம் அப்படின்னா வேங்குழல் புல்லாங்குழல் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஏழு ஓட்ட போட்டிருப்பாங்க அந்த ஏழு ஓட்டத்துலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏழு சுரம் வரும் ஓகேவா அப்போ ஏழு சுரங்களை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த புல்லாங்குழலோட லெங்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது விரல் நீளம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நம்மளோட விரலால இருபது விரல் வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு லெங்க் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூங்கில் மட்டுமின்றி வேற எது இதுல எல்லாம் வந்து அந்த புல்லாங்குழல் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தனம் செங்காலி கருங்காலி இந்த மாதிரி மரத்துல எல்லாம் வந்து குழல்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுல சிலப்பதிகாரம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு மூணு வகையான குழல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு என்னென்ன அப்படின்னா கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் அப்படின்னு மூணு வகையான குழல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் குழலை பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு அதாவது குழலினிது நிதி என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைகளோட மழலை சொல்ல கேட்காதவங்க தான் வந்து குழலையும் யாழையும் இனிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதில் வந்து குழலை பற்றி அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு சரியா அடுத்து கொம்பு கொம்பு அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மாட்டோட கொம்பு தான் கொம்பு அப்படின்னு சொல்லுவோம் சரியா இது வந்து ஒரு காற்று கருவி ஊதுற மாதிரி ஒரு கருவி சரியா காற்று கருவி ஆரம்ப காலத்துல மனிதர்கள் இறந்த மாடுகளோட கொம்புகளெல்லாம் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒலி எழுப்புறதுக்கு யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதுவே இசை கருவியா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க செம்பு பித்தளையிலலாம் எல்லாம் வந்து கொம்புகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ ஊதுவாங்க அப்படின்னா வேடர்கள் எல்லாம் வேட்டையாட போகும்போது அதுக்கப்புறம் கழனி மேடுகளில் காவல் புரிபவர் விலங்குகளுக்கு காவல் புரியவர்கள் அப்புறம் திருடர்களெல்லாம் விரட்டுறதுக்கு காவல்காரர்களை தூங்காம இருக்க வைக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்துக்காகலாம் இந்த கொம்பை ஊதுறாங்க சரியா இதுலயே நிறைய வகை இருக்கு என்னென்ன அப்படின்னா ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி அப்படின்னு பல வகையான கொம்புகள் நம்மளோட ஊர் திருவிழாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சங்கு சங்கு வந்து ஒரு காற்று கருவி இது வந்து ஒரு இயற்கையான கருவி அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுக்கு தெரியும் கடல்லேருந்து எடுக்கப்படுறது தான் சங்கு இதோட சுத்து அதாவது அதில் சுழஞ்சு அது வந்து ஒரு பக்கமாக உள்ளே போன மாதிரி இருக்கும் ஓகேவா அதுதான் நம்ம சுழிந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது வலது பக்கமா இருந்தது அப்படின்னா அப்படின் அது வந்து வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் சங்குல இருந்து ஒரு மியூசிக் வரும் இல்லையா அதுக்கு சங்கநாதம் அது அப்படின்னு பேர் ஓகேவா இலக்கியங்கள்ல சங்குக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா பணிலம் அப்படின்னு சொல்றாங்க இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோயில் திருவிழாக்களில் சங்கு ஊதுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறுதி ஊர்வலங்கள்லையும் ஊதுறாங்க ரெண்டு இடத்துலையும் ஒரு குழந்த பறக்கும்பொழுதும் அதுக்கப்புறம் ஒரு மனிதன் இறக்கும் இறக்கும்பொழுதும் என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கு ஊதணுமா ஆனால் வந்து பிறப்பில் சங்கு ஊதுறது அப்படின்றது இப்போ குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோயில்களில் இப்போதைக்கு ஊதிட்டுருக்காங்க அடுத்தது நம்மளோட இறுதி ஊர்வலங்களில் ஊதப்படுது சரியா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு திருப்பாவையில் ஆண்டாள் வந்து சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு பெருமாளை பாடியிருக்காங்க சரியா அடுத்து ஜால்ரா நம்ம இப்பெல்லாம் ஜால்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதோட உண்மையான தமிழ் பேர் சாலரா சரியா இது வந்து ஒரு கஞ்சக்கருவி கருவினா என்னது ஒரு விஷயம் ஒரு கருவியை மோதி உருவாகிறது மியூசிக் வச்சு நம்ம இசையமைக்கிறது தான் என்னது அப்படின்னா கஞ்சக்கருவி சரியா இது பித்தளை மற்றும் வெண்கல தலை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல உள்புறம் குழிந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை ஒன்றோடு ஒன்று பொருத்தி அதோட விளிம்பின் மீது தட்டி தாளத்துக்கு ஏற்ற மாதிரி வாசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா பாண்டில் சரியா இது கோயில்ல அதுக்கப்புறம் இன்னிசை அரங்குகளில் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல இசைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது இந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஜால்ரா அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து சேகண்டி சேகண்டி அப்படின்றதும் ஒரு கஞ்சக்கருவி இது வந்து வட்ட வடிவமான மணி வகை அப்படின்னு சொல்றாங்க இத குச்சியலையோ இல்லது இரும்புட்டு துண்டாலையோ என்ன பண்ணுவாங்க சவுண்டை எழுப்புவாங்க இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படுது சின்னது முதல் பெருசு வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னது அப்படின்னா சேமங்கலம் சரியா என்ன பேர் என்னது சேமங்கலம் அப்படின்னு சொல்றாங்க இதை கோயில் வழிபாட்டில் இறுதி ஊர்வலத்துலலாம் எல்லாம் இசைக்கிறாங்க சரியா அடுத்து நம்ம போக்குறது திமிலை திமிலை அப்படின்னாலே வந்து இது வந்து பலாமரத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு தோல் கருவி இதில் விலங்குகள் தோல் ரெண்டு பக்கமும் கட்டியிருப்பாங்க சரியா இது பார்க்குறதுக்கு மணல் கடிகாரம் மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாருக்குமே மணல் கடிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கும் நிற்க வச்சிங்க அப்படின்னா இப்படி இருக்கும் ஓகேவா அதுக்கு தான் வந்து திமிலை அப்படின்னு பேர் ஓகேவா இதுக்கு பாணி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சங்கொடு தாரை காலம் தலங்கொ தாரை தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு இருக்குது இந்த ஒரு பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கனாலே போதும் நம்மளுக்கு நிறைய மியூசிக் வந்து இதுலயே வந்துடும் சரியா சங்கு தாரை அதுக்கப்புறம் முழங்கு பேரி அதுக்கப்புறம் பம்பை கண்டை துடி திமிலை இது எல்லாமே வந்து இசைக்கருவிகள் தான் சரியா நான் உங்களுக்கு போட்ட வீடியோவில் அதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில் அதோட டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க மட்டும் போய் பார்த்துக்கோங்க சரியா பறை பறை வந்து விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட ஒரு கருவி இது வந்து ஒரு தோல் கருவி பழங்காலத்தில் செய்திகள் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு பறையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதிலே நம்மளுக்கு ரெண்டு பக பறை இருக்கு சரியா கோட்பறை ஆகோட்பறை அப்படின்னு ரெண்டு பறை இருக்குது கோட்பறை எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதே வந்து பகைவர்கள் வந்து ஆணிலையை கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ஆட்கோட் பறையை ஆக்கோட் பறையை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனா மாடு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆக்கோட் பறையை யூஸ் பண்ணுறாங்க சரியா இந்த காலத்தில் பறைக்கு இப்போ தப்பு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதை முழங்கி கொண்டு ஆடுற ஆட்டத்துக்கு தப்பாட்டம் அப்படின்னு பேர் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்தளம் மத்து அப்படின்னா மியூசிக் அப்படின்னு அர்த்தம் தளம் அப்படின்னா அடிப்படை அப்படின்னு அர்த்தம் அப்போ மியூசிக்கோட அடிப்படையே வந்து என்ன அப்படின்னா இந்த மத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு அடியாருக்கு நல்லார் சொல்லியிருக்காரு சரியா இது ரொம்ப முக்கியம் மத்தளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி நல்லா பெருசாகவும் ஓரங்கள் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோட வாய்ப்பகுதி வளையங்கள் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருவி ரெண்டு கையால் இசைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க மற்ற கருவிகள்லாம் வந்து ஒரு கருவால் தான் இசைக்கப்படும் ஒரு கையால் பிடிச்சிட்டு இருப்பாங்க சரியா ஆனால் இதை வந்து ரெண்டு கையாலையும் இசைக்கிறதுனால இதுக்கு முதற் கருவி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கோயிலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கல்வெட்டில் கோயிலுக்கு மத்தளம் அடிக்கிறதுக்காக வந்து கொட்டி வத்தலம் வாசிப்பவர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்ற செய்திகள் நம்மளுக்கு தஞ்சாவூர் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க அப்போ நாச்சியார் திருமொழியில் ஒரு பாட்டு இருக்கு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துழை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீர் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் திருமொழி ஒரு பாட்டு இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது முரசு முரசு வந்து தமிழர்களோட போர்க்கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா போருக்கு முன்னாடி முரசு தான் ஒழிப்பாங்க இதில் நம்மளுக்கு நிறைய வகை இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மூணு வகையை சொல்லியிருக்காங்க படை முரசு கொடை முரசு மணமுரசு அப்படின்னு மூணு வகை முரசுகள் பழந்தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மக்களில் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க மாக்கண் முரசம் அப்படின்னு முரசு பத்தி மதுரை காஞ்சலியும் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து முழவு ஒரே ஒரு முகம் இருக்கும் ஒரு பெரிய குடத்துல வாயில் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு மா விலங்கோட தோலை வச்சு கட்டியிருப்பாங்க இதுக்கு வந்து முழவு அப்படின்னு பேரு இதுக்கு மேலே வந்து ஒரு பசை மாதிரி ஒரு மண்ணை தடவி வாசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமை முழவு அப்படின்னு புறநராற்றில் நம்மளுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காலை முழவு யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்து கலை கிழிந்த முழவருள் முழவு மருள் பெரும் பழம் அப்படின்னு புறநானூரில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாழ் யாழ் வந்து ஒரு வகையான நரம்பு கருவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேட்டையாட போறாங்க இல்லையா அவங்க வந்து தன்னோட வில்லோட நான் இருக்கும் இல்லையா அதை இழுத்து விடும்பொழுது ஒரு நல்ல ஓசை அவங்களுக்கு கேட்கும் அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யாழை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வில்லு மாதிரி வளைஞ்ச ஒரு ஒரு ஷேப்பில் நடுவில் நரம்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுறாங்க நரம்போ கம்பியோ ஏதோ கட்டுறாங்க கட்டினதுக்கப்புறம் அவங்களோட வரலாலை சுண்டும் பொழுது அது என்ன வருது அப்படின்னா ஒரு நல்ல ஓசை வருது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் யாழ் அப்படின்னு சொல்கிறோம் யாழிலே நிறைய வகை இருக்குது இதில் பேரியாள் செங்கோட்டியாள் அதெல்லாம் ரொம்ப பழமையானவை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா யாழோட வகைக்கு ஏற்ப அதோட நரம்புகளோட நம்பர்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒரு நரம்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேரியாழ் சரியா பத்தொம்பது நரம்பு இருந்துச்சு மீன் வடிவத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து மகரையாழ் இங்க கொடுத்துருக்கிறது மகரையாள் சரியா அதுக்கப்புறம் பதினாலு நரம்பு இருந்துச்சு அப்படின்னா அது சகோட யாழ் அப்படின்னு சொல்றாங்க சரியா யாழோட வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி கடைசியாக அதை வந்து வீணையோட உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீணை வீணை வந்து ஒரு வகையான நரம்பு கருவி யாழ் இப்படி இருக்கும் அதில் இருந்து தான் என்ன பண்ணுச்சு வீணை வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் ஏழு நரம்பு இருக்கும் சரியா இடது கையால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நரம்புல அழுத்துவாங்க தேய்ப்பாங்க வலது கையோட சுண்டு வரலால் அந்த நரம்பு அப்படி மீட்டுவாங்க அப்படி மீட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மியூசிக்கு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வர மியூசிக் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் இருக்க குடம் மாதிரி அமைப்பு அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்டு இதெல்லாம் வந்து நல்லா அதிகரித்து நம்மளுக்கு நல்ல ஒரு இசையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மன்ன பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் இருந்தார் அவர் காலத்தில் பரிவாதினி அப்படின்னு ஒரு வீணையை பழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா பரிவாதினி அப்படின்ற வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க சரியா இதோட இந்த லெசன் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ்க்கு தேவையான முக்கியமான லெசனில் சந்திப்போம் தேங்க்யூ